வணக்கம். பிஎஸ்எஃப் புதிய இயக்குநராக பங்கஜ்சிங் நியமனம். எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரலாக பங்கஜ்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். பிஎஸ்எஃப்னா வேற எதுவும் இல்லை, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், எல்லை பாதுகாப்பு படை. எல்லை பாதுகாப்பு படை இயக்குநர் ஜெனரலாக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி பங்கஜ்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பதவியை இவரின் தந்தை பிரகாஷ் சிங் வகித்தது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலத்தின் 1988 பிரிவைச் சேர்ந்த பங்கஜ்சிங் ஆகஸ்ட் 31 பிஎஸ்எஃப் இயக்குநராக பதவியேற்றுக் கொள்வார் என அதிகாரப்பூர்வ உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தில்லியில் உள்ள பிஎஸ்எஃப் தலைமையகத்தில் சிறப்பு இயக்குநர் ஜெனரலாக தற்போது பணியாற்றி வருகிறார். தற்போது பிஎஸ்எஃப் இயக்குநர் ஜெனரலாக இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு காவல்படை இயக்குநர் எஸ்எஸ் தேஸ்வால் கூடுதல் பொறுப்பு வகித்து வருகிறார். அவர் ஓய்வு பெற உள்ளதையொட்டி புதிய இயக்குநர் ஜெனரலாக பங்கஜ்சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். பங்கஜ்சிங்கின் தந்தை பிரகாஷ் சிங் 1993-94 பிஎஸ்எஃப் இயக்குநர் ஜெனரலாக பணிபுரிந்தார். காவல்துறையில் பல சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியதற்காக அறியப்படும் பிரகாஷ் சிங் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் புதிய தலைவராக தமிழ்நாட்டின் 1988 பிரிவைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சய் அரோரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு புதிய தலைவராக பாலாஜி ஸ்ரீ வத்சவா ஆகியோரை மத்திய அரசு நியமனம் செய்துள்ளது. நன்றி.